வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம விறகடுப்பில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். விறகடுப்பில் மண் சட்டியில் நம்ம இப்போ மட்டனை வேக வச்சுக்கலாம். மட்டன் வெந்ததுக்கப்புறம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு எல்லாம் பொரிஞ்சோடனே ஜீரகம் போட்டுக்கலாம். இதுவும் பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி சின்ன சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி வந்து 1 தக்காளி போதும். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கறி மண் சட்டியில் வேக வச்சு வச்சுருந்தோம், அதை இது கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்போயுமே கறி செய்யும்போது நல்லா வதக்கிட்டோம்னா கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சு வதக்கணும்னா இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். மட்டன் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணது, அது இது கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த மட்டன் வேக வச்சு வச்சுருந்த தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இது கூட நம்ம சோம்பும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட நம்ம வந்து சோம்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி. இப்போ இதை வந்து குழம்போடு சேர்த்துக்கலாம். கொதிக்கிற குழம்போடு இதை சேர்த்துட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் மேலே லைட்டாக தூவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.